ஸ்ரீ சித்தி விநாயக சதுர்த்தி விரத புன பூஜை மறுநாள் பூஜை சுருக்கம். விநாயக சதுர்த்தி அன்று கல்ப முறைப்படி பூஜையை செய்து முடிக்க வேண்டும். அதேபோல் மறுநாள் காலையிலும் நீராடி மடி உடுத்தி நித்தியகர்ம அனுஷ்டானங்களை செய்த பின்பு ஆவாகனத்தை தவிர புனர்பூஜையை செய்து விநாயகரை யதாஸ்தானம் செய்யணும். விஸ்தாரமாக பூஜை செய்ய முடியாதவா சுருக்கமாக செய்யவே இந்த முறையை சொல்கிறோம். அதே மாதிரி செய்யறதே நல்லது. முதல்ல கைகால்களை சுத்தம் செஞ்சுட்டு ஆசமனம் பண்ணி அங்கவந்தனம் செஞ்சு சுக்லாம்பரம் சொல்லி விநாயகரை வணங்கணும். அப்புறம் பூர்வாங்க பூஜையில் செஞ்ச மாதிரி பிராணாயாமம் சங்கல்பம் முடிச்சுண்டு அக்ஷதை புஷ்பங்களை எடுத்துண்டு ஷோடச உபச்சார பூஜையை செய்யணும். அதாவது 16 வகை உபச்சார பூஜை. பிறகு பழங்களை வச்சு நிவேதனம் பண்ணணும். பிறகு மந்திர புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பிக்கணும். கடைசியாக யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே நமஸ்தே விக்னஹர்த்ரேச்ச நமஸ்தே ஹரசூனவே மத்விக்னம் ஹரதேவேஷ விநாயக நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி பிரதட்சிண நமஸ்காரங்களை செய்யணும். பிறகு உத்யாபனம் மந்திரம் சொல்லணும். அனையா பூஜையா ஸ்ரீ சித்தி விநாயகா பிரியதாம் அஸ்மாத் பிம்பாத் ஆவாஹிதம் சுமுகம் ஸ்ரீ சித்தி விநாயகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபநாத்தே க்ஷேமாய புனராகமனாய ச அப்படின்னு சொல்லி விநாயகரை வடக்க நகர்த்தி வைக்கணும். அப்புறம் மங்களஹாரத்தி எடுக்கணும். படமாக இருந்தால் எடுத்த இடத்துல மாட்டி வைக்கணும். களிமண்ணால் செய்யப்பட்ட பிம்பமானால் சௌகரியம் போல ஆற்றிலோ குளத்திலோ அல்லது கிணற்றிலோ கொண்டு விட்டு வர வேண்டும். ஸ்ரீ சித்தி விநாயகா பிரியதாம். இதோடு விநாயக சதுர்த்தி விரத புனர்பூஜை முடிஞ்சது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ சித்தி விநாயக சதுர்த்தி விரத புனர்பூஜை மறுநாள் பூஜை சுருக்கம். விநாயக சதுர்த்தி அன்று கல்ப முறைப்படி